It's story time. காட்டில் இருந்த சில பிசாசுகள் யாருக்கு என்ன கொடுத்துச்சுன்னு இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. காவிரி கரை ஓரமா மாயனூர்னு ஒரு ஊர் இருந்துச்சு. அந்த ஊர்ல இருந்த நாதன் கிட்ட 10 ஏக்கர் விவசாய நிலம் இருந்துச்சு. நாதனுக்கு அவனோட முன்னோர்கள் கொடுத்துட்டு போன ஒரு பெரிய வீடும் ஏராளமான சொத்தும் இருந்துச்சு. அதனால அவன் பெரிய அளவுல எந்த வேலைக்கும் போகாம விவசாய நிலத்தை குத்தகைக்கு விட்டு அதுல வர்ற வருமானத்துல குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருந்தான். அவனுக்கு திருமணமான இந்த 5 வருஷத்துல அவனுக்கும் அவனோட மனைவி செண்பகத்துக்கும் இதுவரைக்கும் ஒரு தடவை கூட சண்டை வந்ததே இல்லை. இப்படி நாதனோட வாழ்க்கை ரொம்ப நல்லா போய்கிட்டு இருந்தப்போ அவனோட வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு நாகரத்தினமும் அவனோட மனைவி அகிலாண்டமும் குடி வந்தாங்க. மத்தவங்க வீட்டுல என்ன நடக்குதுங்கிறத பாக்கறதுல அகிலாண்டத்துக்கு ரொம்ப ஆர்வம் இருந்துச்சு. அகிலாண்டத்துக்கும் நாகரத்தினத்துக்கும் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு விஷயத்துல சண்டை நடந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா தன்னோட பக்கத்து வீட்டுல இருக்கிற செண்பகமும் நாதனும் ஒரு நாள் கூட சண்டை போடாம இருந்தது அகிலாண்டத்துக்கு ரொம்பவே ஆச்சரியமாவும் பொறாமையாவும் இருந்துச்சு. அப்பவே செண்பகத்துக்கும் நாதனுக்கும் எப்படியாவது சண்டை மூட்டி விடணும் அப்படின்னு அகிலாண்டம் முடிவு பண்ணாங்க. அதுலேருந்து செண்பகத்துக்கிட்ட அவங்க ஒவ்வொரு நாளும் நாதனை பத்தி ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. உனக்கு உன்னோட கணவனை வழிக்கு கொண்டு வர தெரியல, அவரு அலைஞ்சு திரிஞ்சு சம்பாதிச்சா நீ இன்னும் நிறைய தங்க நகைகளை செஞ்சு போட்டுக்கலாம், நிறைய பட்டு புடவைகளை வாங்கலாம், 4-5 வீடுகளை இதே ஊர்ல வாங்கி போடலாம் அப்படின்னு செண்பகத்துக்கு அவங்க ஆசை காட்டிக்கிட்டே இருந்தாங்க. அகிலாண்டத்துக்கிட்ட பேச ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே அவங்க சொல்றதுல என்ன தப்பு இருக்கு, என்னோட நன்மைக்காகத்தான சொல்றாங்க அப்படின்னு செண்பகம் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. இதுக்கு தகுந்த மாதிரி நாதன் நல்லா சாப்பிட்டுட்டு குரட்டை விட்டு தூங்க ஆரம்பிச்சதும் செண்பகத்தோட எரிச்சல் ரொம்பவே அதிகமாயிடுச்சு. அவங்க நல்லா தூங்கிக்கிட்டு இருந்த நாதனை எழுப்பி விட்டு, இந்த வீட்டுல என்னால நிம்மதியா தூங்க போட முடியல, உங்க குரட்டை சத்தத்துல எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது, நான் இந்த வீட்டை விட்டு வேற எங்கேயாவது போக போறேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நாதன் தங்கிட்ட எதிர்த்து பேசினா அதை ஒரு பெரிய சண்டையாக்கி நாதனை அலைஞ்சு திரிஞ்சு நிறைய பணம் சம்பாதிக்க வைக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு முடிவோட இருந்தாங்க. ஆனா பாதி தூக்கத்துல எழுந்திருச்ச நாதன் அவங்களோட சண்டை எதுவும் போடாம, இந்த நடு ராத்திரியில நீ வீட்டை விட்டு எங்க போவ, நான் இந்த வீட்டை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு செண்பகத்தோட பதிலுக்கு கூட காத்துக்கிட்டு இருக்காம வீட்டை விட்டு வெளியே கிளம்பி போயிட்டாரு. நாதன் வீட்டை விட்டு கிளம்பி போனதுக்கு அப்புறம்தான் தான் செஞ்சது தப்புன்னு செண்பகத்துக்கு குற்ற உணர்ச்சியா இருந்துச்சு. வீட்டை விட்டு கிளம்பி வெளியே வந்த நாதன் ஊரை விட்டு கால் போன போக்குல நடந்துகிட்டு இருந்தாரு. நல்ல அமாவாசை இருட்டுல அவரு தன்னோட நகரத்தை விட்டு பக்கத்துல இருந்த காட்டு வழியா நடந்து வந்துகிட்டு இருந்தப்போ தூரத்துல ஒரு இடத்துல சின்னதா ஒரு விளக்கு வெளிச்சம் இருக்கிறத கவனிச்சு அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாரு. அங்க 4 பிசாசுகள் தீ மூட்டி குளிர் காஞ்சுகிட்டு இருந்துச்சு. நாதன் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுகிட்டு அந்த பிசாசுகள் என்ன பேசுதுன்னு கவனிக்க ஆரம்பிச்சாரு. அதுல ஒரு பிசாசு சொல்லிச்சு, ஒவ்வொரு மாசமும் அமாவாசை அன்னைக்கு இந்த காட்டுக்கு வந்து நாம எல்லாரும் ஜாலியா இருக்கோம், பொழுது விடியறதுக்கு இன்னும் 1 மணி நேரம்தான் இருக்கு, இந்த 1 மணி நேரத்துக்குள்ள யார் நம்ம எல்லாரையும் நல்லா சிரிக்க வைக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் ஒரு பரிசு தரப்போறேன் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே அதுல ஒரு பிசாசு, அப்ப கண்டிப்பா அந்த பரிசு எனக்குத்தான் அப்படின்னு சொல்லிட்டு கீச்சு குரல்ல ஒரு பாட்டு பாடிச்சு. ஆனா மத்த எந்த பிசாசும் அந்த பாட்டுக்கு சிரிக்கல. இப்ப இன்னொரு பிசாசு, அந்த பரிச நான் எப்படி வாங்குறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு உடம்ப வளைச்சு கோணல் மாணலா ஒரு நடனம் ஆடிச்சு. அது ஆடின நடனத்துக்கும் எந்த பிசாசும் சிரிக்கல. 3வது பிசாசு தன்னை பார்த்து மத்தவங்க எல்லாரும் எப்படி பயந்து ஓடினாங்க அப்படின்னு ஒரு கதையா சொல்ல ஆரம்பிச்சது. அதுக்கும் எந்த பிசாசும் சிரிக்கல. இப்ப எல்லா பிசாசுக்கும் கேக்குற மாதிரி கொர் கொர்னு ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிச்சது.
பிசாசுகள் எல்லாம் சத்தம் வந்த இடத்தை நோக்கி வந்து பார்த்தப்போ அங்க நாதன் படுத்து நல்லா குரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருந்தாரு. அவரு விடுற குரட்டை சத்தத்துக்கு தகுந்த மாதிரி அவரோட வாய் திறந்து திறந்து மூடுறதையும் அவரோட வயிறு ஏறி ஏறி இறங்குறதையும் பார்த்து எல்லா பிசாசுகளும் தன்னை மறந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அவ்வளவு பக்கத்துல பிசாசுகளோட சிரிப்பு சத்தத்தை கேட்டு நாதன் அலறி அடிச்சு எழுந்திருச்சு உக்காந்துகிட்டாரு. தன்னை சுத்தி பிசாசுகள் நின்னு சிரிக்கிறத பார்த்ததும் அவருக்கு ரொம்பவே பயம் வந்துடுச்சு. ஆனா அதுல இருந்த ஒரு பிசாசு, எங்க எல்லாரையும் நீ இன்னைக்கு சிரிக்க வச்சதுனால நான் சொன்ன பரிசு உனக்குத்தான் அப்படின்னு சொல்லி நாதனோட தலையில ஒரு கருப்பு தொப்பிய போட்டுட்டு, பொழுது விடிய போகுது, நாங்க எல்லாரும் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்திலேந்து மறைஞ்சு போயிடுச்சு. நாதன் அங்கேருந்து தன்னோட வீட்டுக்கு திரும்ப வந்தாரு. அவரு வீட்டுக்கு வரும்போது வீட்டு வாசல்ல அவரோட மனைவி செண்பகம் கோலம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க நாதனை பார்த்ததும், நேத்து ராத்திரி நடந்த சம்பவத்துக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா நாதன் அவங்க கிட்ட, இதுக்காக நீ எதுக்கு எங்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை வர்றது சகஜம்தானே அப்படின்னு சொன்னாரு. இப்ப செண்பகம் நாதன் கிட்ட, நான் இன்னும் என்னோட வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட மன்னிப்பு கேட்கல, ஆனா நான் மனசுக்குள்ள உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது, இது என்ன உங்க தலையில கருப்பா ஒரு தொப்பி அப்படின்னு கேட்டாங்க. இப்ப நாதனுக்கு பிசாசு தனக்கு கொடுத்த தொப்பிக்கு இருந்த சக்தி நல்லாவே தெரிஞ்சிடுச்சு. அவரு காட்டுல நடந்ததை எல்லாத்தையும் செண்பகத்துக்கிட்ட சொல்லி, பிசாசு தனக்கு கொடுத்த தொப்பியோட சக்தியினாலதான் மத்தவங்க மனசுல நினைக்கிறத தன்னால தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொன்னாரு. செண்பகம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு, இந்த தொப்பி நமக்கு பயன்படுறத விட இந்த நாட்டு ராஜா கிட்ட இருந்தா அதோட பயன் இன்னும் ரொம்ப அதிகமா இருக்கும், யாரால இந்த நாட்டுக்கு நல்லது, யார் நாட்டுக்கு எதிரா செயல்படுறாங்கன்னு ராஜாவால எளிமையா கண்டுபிடிச்சிட முடியும், அதனால நீங்க இப்பவே அரண்மனைக்கு போய் இந்த தொப்பிய ராஜாவுக்கு கொடுத்துட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க. செண்பகம் சொல்றதுதான் சரி அப்படின்னு புரிஞ்சுகிட்டு நாதனும் அந்த தொப்பிய எடுத்துக்கிட்டு அரண்மனைக்கு வந்தாரு. முதல்ல நாதன் சொல்றத ராஜா நம்பவே இல்லை. ஆனா அந்த தொப்பிய போட்டுக்கிட்டு பார்த்த உடனே ராஜாவால மத்தவங்க நினைக்கிறத தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. இவ்வளவு சக்தி வாய்ந்த தொப்பிய தான் வச்சுக்காம நாட்டோட நலனுக்காக தங்கிட்ட கொண்டு வந்து கொடுத்ததுக்காக நாதனை அவரு பாராட்டிட்டு நாதனுக்கு ஒரு பெரிய பை நிறைய தங்க நாணயங்களை பரிசா கொடுத்தாரு. நாதன் ராஜா கிட்ட பரிசு வாங்கிக்கிட்டு வந்தது அந்த ஊர்ல இருந்த எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு. 15 நாள் ஊர்ல இல்லாம அப்பதான் அகிலாண்டம் ஊருக்கு வந்திருந்தாங்க. நாதனை பாராட்டி ராஜா பரிசு கொடுத்ததை கேள்விப்பட்டதும் அகிலாண்டத்தோட பொறாமை குணம் இன்னும் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அவங்க செண்பகத்துக்கிட்ட பேசி பிசாசு கொடுத்த தொப்பிய பத்தி தெரிஞ்சுகிட்டாங்க. அப்பவே அவங்களோட மனசுல இன்னொரு திட்டமும் வந்துடுச்சு. இந்த அமாவாசை அன்னைக்கு எப்படியாவது நாகரத்தினத்தை காட்டுக்கு அனுப்பி அந்த பிசாசுகள் கிட்ட இதை விட சக்தி உள்ள ஒரு தொப்பிய எப்படியாவது வாங்கணும் அப்படின்னு அவங்க முடிவு செஞ்சுகிட்டாங்க. அவங்க நாகரத்தினத்துக்கிட்ட, இந்த அமாவாசை அன்னைக்கு நீங்க காட்டுக்கு போறீங்க, அந்த பிசாசுகளை பாக்குறீங்க, எப்படியாவது பேசி அந்த பிசாசுகள் கிட்டேந்து நீங்களும் ஒரு தொப்பிய வாங்கிக்கிட்டு வரீங்க, அந்த தொப்பிய நீங்க போட்டுக்கிட்டா யார் கண்ணுக்கும் நீங்க தெரியக்கூடாது, அத மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த தொப்பிய வாங்கிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த அமாவாசை அன்னைக்கு நாகரத்தினம் காட்டுக்கு போனாரு. ஆனா பிசாசுகளை பார்த்த உடனே அவருக்கு ரொம்பவே பயம் வந்துடுச்சு. அலறி அடிச்சுக்கிட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சாரு. ஆனா அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை துரத்தி பிடிச்சு, யார் நீ, இந்த காட்டுக்கு எதுக்கு வந்த, எங்களை பார்த்த உடனே ஏன் அலறிக்கிட்டு ஓடுற அப்படின்னு கேட்டுச்சு. இப்ப நாகரத்தினம் கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு, எனக்கு ஒரு தொப்பி வேணும், அத நான் போட்டுக்கிட்டா யார் கண்ணுக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு கேட்டாரு. உடனே அந்த பிசாசும், அப்படியா, சரி இந்தா இந்த தொப்பிய வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நாகரத்தினத்துக்கு ஒரு வெள்ளை நிற தொப்பிய கொடுத்துட்டு அங்கேருந்து மறைஞ்சு போயிடுச்சு. அந்த தொப்பிய போட்டுக்கிட்டு நாகரத்தினம் வீட்டுக்கு வந்தப்போ
அவரோட மனைவி அகிலாண்டத்தால அவரை கண்டுபிடிக்கவே முடியல. அவரு தொப்பிய கழட்டிட்டு அகிலாண்டத்துக்கிட்ட அவங்க கேட்டுக்கிட்ட மாதிரியே பிசாசுகிட்ட ஒரு தொப்பிய கேட்டு வாங்கிக்கிட்டு வந்ததா சொன்னதும் அகிலாண்டத்துக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. அவங்க நாகரத்தினத்துக்கிட்ட இப்பவே இந்த தொப்பிய போட்டுக்கிட்டு நீங்க அரண்மனைக்கு போங்க, யாராலையும் உங்களை கண்டுபிடிக்க முடியாது, அரண்மனையோட பொக்கிஷத்திலேந்து உங்களால சுமக்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு மூட்டை நிறைய தங்க காசுகளை எடுத்துக்கிட்டு ராத்திரியோட ராத்திரியா ஊருக்கு திரும்ப வந்துடுங்க. இந்த நாட்டு ராணி போட்டுக்கிட்டு இருக்கிற விலை உயர்ந்த வைர மாலை எனக்கு வேணும், அதனால மூட்டை நிறைய தங்க காசுகளை எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ராஜாவும் ராணியும் தூங்கிக்கிட்டு இருக்கிற இடத்துக்கு போய் அவங்க கழட்டி வச்சிருக்கிற வைர மாலையையும் எடுத்துக்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதை கேட்டதும் நாகரத்தினத்துக்கு ரொம்பவே பயம் வந்துடுச்சு. எங்கேயாவது நான் மாட்டிக்கிட்டா என்ன பண்றது அப்படின்னு கேட்டாரு. இந்த தொப்பிய போட்டுக்கிட்டு இருக்கும் போது நீங்க யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டீங்க, அதனால நிச்சயமா மாட்டிக்க மாட்டீங்க அப்படின்னு தைரியம் சொல்லி நாகரத்தினத்தை அரண்மனைக்கு அனுப்பிவிட்டாங்க. ராத்திரி வேளையில அரண்மனைக்கு வந்த நாகரத்தினம் யார் கண்ணுக்கும் தெரியாம பொக்கிஷ அறைக்கு வந்து சேர்ந்தாரு. அவர் இருந்ததை யாரும் கண்டுபிடிக்கலங்கிறதுனால இப்ப நாகரத்தினத்துக்கு நல்லாவே தைரியம் வந்திருந்துச்சு. பொக்கிஷ அறைக்குள்ளேந்து வேண்டிய அளவுக்கு தங்க காசுகளை எடுத்து ஒரு பெரிய மூட்டையா கட்டிக்கிட்டாரு. அதை எடுத்துக்கிட்டு ராஜாவும் ராணியும் தூங்கிக்கிட்டு இருந்த இடத்துக்கு போனாரு. ராணி கழட்டி வச்சிருந்த வைர மாலையை எடுத்துக்கிட்டாரு. நாளைக்கு இந்த மாலைய போட்டுக்கிட்டு அகிலாண்டம் ராணி மாதிரி இருக்க போறாங்க அப்படின்னு நினைச்ச உடனேயே தானும் ராஜா மாதிரி இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி ராஜா கழட்டி வச்சிருந்த கிரீடத்தை எடுத்து அவரு தன்னோட தலையில வச்சுக்கிட்டாரு. பொழுது விடியறதுக்குள்ள ஊருக்கு போய் சேரணுங்கிறதுனால தங்க காசுகள் இருந்த மூட்டையையும் தூக்கிக்கிட்டு அவரு அரண்மனையை விட்டு வெளியே நடக்க ஆரம்பிச்சாரு. பொழுது லேசா விடிய ஆரம்பிச்சுது. கொஞ்ச தூரம் நடந்த நாகரத்தினத்துக்கு ராஜாவோட கிரீடம் தலையில ரொம்ப கனமா இருந்துச்சு. இவ்வளவு எடையோட இந்த கிரீடத்தை எப்படித்தான் தலையில போட்டுக்கிட்டு இருக்காரோ தெரியல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த கிரீடத்தை தலையிலேந்து எடுத்து தன்னோட கையில வச்சுக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சாரு. ஆனா கிரீடத்தோட சேர்ந்து அவரு போட்டுக்கிட்டு இருந்த தொப்பியும் தலையிலேந்து வந்தத அவரு கவனிக்கவே இல்லை. அந்த பக்கமா வந்த காவல் வீரர்கள் ராஜாவோட கிரீடத்தை அவரோட கையில பார்த்துட்டு உடனே அவரை கைது செஞ்சு ராஜா முன்னாடி கொண்டு போய் நிறுத்தினாங்க. தன்னோட மனைவி பேச்ச கேட்டுக்கிட்டு இப்படி ஏடா கூடமா வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு நினைச்சு ரொம்பவே பயந்து போய் நாகரத்தினம் ராஜா முன்னாடி நின்னுகிட்டு இருந்தாரு. நாதன் கொடுத்த தொப்பிய போட்டுக்கிட்டு வந்த ராஜாவுக்கு நாகரத்தினம் மனசுல நினைச்சுக்கிட்டது எல்லாமே நல்லா தெரிஞ்சிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணமான அகிலாண்டத்தை உடனே கைது செஞ்சு அழைச்சுக்கிட்டு வர சொன்னாரு. மனைவியோட பேச்ச கேட்டு அரண்மனையிலேயே திருட வந்த நாகரத்தினத்துக்கு 50 சவுக்கடி மட்டும் கொடுத்து அவரை விடுதலை செஞ்சுட்டு இதுக்கெல்லாம் காரணமா இருந்த அகிலாண்டத்தை பாதாள சிறையில அடைச்சிட்டாரு. பொறாமையும் பேராசையும் தன்னோட வாழ்க்கையை எப்படி மாத்திடுச்சு அப்படின்னு நினைச்சு ஒவ்வொரு நாளும் நொந்துகிட்டு அகிலாண்டம் சாகர வரைக்கும் அந்த பாதாள சிறையிலேயே இருந்தாங்க. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.